வெல்கம் டு த ஷோ. இது ஃபிலிம் நியூஸ். மண்டே டு ஃப்ரைடே சினிமா பிரபலங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், ட்ரெண்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். 6 வருஷம் கழிச்சு அஜித்துக்காக மியூசிக் டைரக்ஷன் பண்றாரு யுவன் சங்கர் ராஜா. அஜித் அர்ஜுன் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருந்த படம் மங்காத்தா. இந்த படம் பாத்தீங்கன்னா பயங்கர வெற்றி படம்னு சொல்லலாம். அதே நேரத்துல படத்தோட மியூசிக்கும் வந்து இப்ப வரைக்கும் பேசப்படுது. இதுக்கான காரணம் யுவன் சங்கர் ராஜாவே தான். படத்துக்காக இவ்வளோ அதிரடியா ஒரு தீம் மியூசிக்கை கொடுக்க முடியும் அப்படிங்கறத இந்த படத்து மூலயமா யுவன் சங்கர் ராஜா தெரிவிச்சிருந்தாரு. இப்போ இதே காம்பினேஷன் பாத்தீங்கன்னா 6 வருஷம் கழிச்சு இணைகிறாங்க. வினோத்தோட டைரக்ஷன்ல அடுத்தபடியா தல அஜித் ஒரு படத்துல நடிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. இது பாலிவுட் படமான பிங்க் படத்தோட ரீமேக் அப்படிங்கறதுதான். சோ அமிதாப் பச்சன், தாப்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்த இந்த படத்துல தான் அஜித் அடுத்தபடியா நடிக்க இருக்காரு. சோ இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் டைரக்ஷன் பண்ண போறாரா? இதை யுவன் சங்கர் ராஜாவே அவரோட ட்விட்டர் பக்கத்துல அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காரு. சோ இதனால மங்காத்தா படத்துக்கு எந்த அளவுக்கு மியூசிக் வந்து ரீச் ஆச்சோ அதே அளவுக்கு இந்த படத்துலயும் மியூசிக் கண்டிப்பா ஒரு தனி இடத்தை பிடிக்கும்னு நம்புறாங்க ரசிகர்கள். இதுவரைக்கும் இல்லாத புதிய முகத்தை பாப்பீங்கன்னு சொல்றாங்க ராஷி கண்ணா. தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க ராஷி கண்ணா. ஜெயம் ரவி கதாநாயகனா நடிச்சிருக்க இந்த படத்துல ஜோடியா நடிச்சிருக்காங்க ராஷி கண்ணா. கார்த்திக் தங்கவேலு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துல போலீஸ் அதிகாரியா ஜெயம் ரவியும் நடிச்சிருக்காரு. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ராஷி கண்ணாக்கு வழக்கமா வந்து போற ஹீரோயினா இல்லாம படம் முழுக்க நகரக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல தான் நடிச்சிருக்காங்களா. சோ இவ்வளவு நாள் பாபி கேர்ளா நடிச்சிட்டு இருந்தாலும் இந்த படத்துல இவ்வளவு நாள் நான் எப்படி எல்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கேன். சோ ரொம்பவே அழகா இந்த படத்துக்காக என்னோட கதாபாத்திரத்தை தயார் பண்ணி கொடுத்திருந்தாரு கார்த்திக் தங்கவேலு. நிச்சயமா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியும் ராஷி கண்ணா நடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாருமே உணர்வீங்க. அதே நேரத்துல இந்த படத்தை தொடர்ந்து இன்னும் ஆக்ஷன் கதைகள்ல நிறைய நடிக்க ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க ராஷி கண்ணா. இவரோட நிச்சயமா நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஐஸ்வர்யா தத்தா. தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும் படத்துல நடிச்சிருந்தாங்க ஐஸ்வர்யா தத்தா. அதுக்கு அடுத்தபடியா சில படங்களை நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி ஷோல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரியாலிட்டி ஷோ மூலயமா ஐஸ்வர்யா தத்தாக்கு ஒரு நல்ல பாப்புலாரிட்டி கிடைச்சது. இப்போ அதோட விளைவா பாத்தீங்கன்னா படங்களை கதாநாயகியா மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரியோட ஒரு படம்னோ அதே மாதிரி மகத்தோட இன்னொரு படம்னோ இவங்க தொடர்ந்து கமிட் ஆயிட்டு வர நிலையில இவங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும், யாரோட நடிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேட்டிருக்காங்க. நடிகர் சிம்புவோட நடிக்கணும் அப்படிங்கறதா இவங்களோட ஒரு பெரிய கனவு கூட. சின்ன வயசுல இருந்தே சிம்புவோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆசையை இதுவரைக்கும் நான் சிம்பு கிட்ட சொன்னது கிடையாது. பலமுறை சிம்பு சாரை சந்திச்சிருந்தாலும் இந்த ஆசையை இதுவரைக்கும் சொல்லல. ஒருவேளை இது ஃபியூச்சர்ல நிறைவேறுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹாப்பியஸ்ட் உமன் நானாதான் இருப்பேன்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா தத்தா. கடுப்புல இருக்காராம் கமலஹாசன். சங்கரோட டைரக்ஷன்ல அடுத்தபடியா கமலஹாசன் நடிப்புல உருவாக இருக்க படம் இந்தியன் 2. இந்த படத்துல முத்துராஜ் ஆர்ட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. சோ படத்துக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா செட் அமைக்கிற பணிகள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் சீன்காக 2 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட செட்டை போட்டிருந்தாங்க. இதே நேரத்துல இந்த படத்தோட ஷூட்டிங்கை கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கிறதாவும் இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா படத்தோட ஷூட்டிங் தாமதமாயிட்டே போயிட்டு இருக்கா. இதுக்கான காரணம் இன்னும் செட் அமைக்கிற பணிகள் நிரந்தரமா முடியல அப்படிங்கிறதுக்காக. பொதுவாகவே சங்கரோட டைரக்ஷன் அப்படின்னாலே படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும், நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியா கொஞ்ச நாளுக்குள்ள எப்படியோ ரிலீஸ் ஆயிடும். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் ரசிகர்கள்கிட்ட இருக்கு. அதே மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி தான் இப்போ இந்த இந்தியன் 2 படமும் உருவாகுதுன்னே சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஷெடியூல மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். இதனால கமலஹாசன் ஒரு பக்கம் கடுப்புலயும் இருக்காரா? ஏற்கனவே கமலஹாசனோட நடிப்புல 2 படங்கள் டிராப் ஆயிருக்கு. ஒன்னு சபாஷ் நாயுடு, இன்னொன்னு தேவர் மகன். இதுக்கப்புறம் படங்கள்ல நடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில சங்கர் இந்த மாதிரி படத்துக்கு ஷெடியூல தள்ளி போடுறதுனால அடுத்து இந்த படம் டிராப் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்கா ரசிகர்கள் கிட்ட. அழகான டைட்டிலோட இருக்க அவார்டை வாங்கியிருக்காங்க த்ரிஷா. 96 படத்து மூலயமா மறுபடியும் தன்னோட மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிட்டாங்க த்ரிஷா அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜானு அப்படின்ற கதாபாத்திரத்துல த்ரிஷா எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாங்க. விஜய் சேதுபதிக்கும் சரி த்ரிஷாவுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான கதாபாத்திரம் இந்த படத்துல இருந்துச்சு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப த்ரிஷாவுக்கு கௌரவிக்கிற விதமா ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க.
பிரின்சஸ் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமாஸ் அப்படிங்கிற அவார்டை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே த்ரிஷாவுக்கு இந்த படத்துல நேஷனல் அவார்டு வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்த நிலையில இப்போ இந்த அவார்டு கிடைச்சது த்ரிஷாவுக்கு நிச்சயமா ஒரு பெரிய அங்கீகாரம்னு சொல்றாங்க. வெறும் அவார்டுக்கு மட்டும் இல்லைங்க, எங்க தமிழ் சினிமாவோட பிரின்சஸ் எப்பவுமே த்ரிஷான்னு இன்னொரு பக்கம் ரசிகர்களும் சொல்லிட்டு வராங்க. மணிரத்னமோட கனவு படத்துல இவங்க தான் ஹீரோவா. மணிரத்னமோட கனவு படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன். இந்த நாவலை படமா எடுக்கணும் அப்படின்ற கனவை ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்காரு மணிரத்னம் தான் சொல்லணும். செக்கச்சிவந்த வானம் படம் வெளியானதுக்கு அப்புறம் ரொம்பவே உற்சாகத்தோட இருக்காரு. ஸோ இதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தபடியா தன்னோட கனவு படத்தை எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்ற முயற்சியில இறங்கியிருக்காரு. இந்த முயற்சிக்கு ஏத்த மாதிரியே இப்போ ஹீரோக்களையும் செலக்ட் பண்ணிட்டாராம். ஏற்கனவே இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிகர் விஜய் நடிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ விஜய் கிடையாது, வேற ஒரு முக்கியமான மூன்று ஹீரோக்கள் தான் இந்த படத்துல நடிக்க போறதா மணிரத்னம் சொல்லியிருக்காரு. விக்ரம் அண்ட் சிம்பு, அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி, இவங்க மூணு பேரும் பொன்னியின் செல்வன் அப்படின்ற நாவலோட கதையில நடிக்க இருக்காங்க. இந்த படத்தை மணிரத்னம் டைரக்ட் பண்றாரு. ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இந்த படத்தை எடுக்கவும் இருக்காங்களாம். நிச்சயமா இந்த படத்தை எடுத்து ஒரு வழியா வெளியிட்டுட்டேன் அப்படின்னா இது என்னோட கனவு நினைவேறின மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு மணிரத்னம். சமந்தாவோட அடுத்த பட தலைப்பு இதுதானா? நந்தினி ரெட்டி டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா கொரியன் படத்தோட ரீமேக்கை தான் இப்போ தெலுங்குல எடுக்கிறாங்க. இதுல சமந்தா ஹீரோயினா நடிக்க டபுள் ரோல்ல நடிக்கிறாங்கன்னு சொல்லணும். அண்ட் நாகச்சௌரியா இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடிக்கிறாரு. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா 80 வயது நிரம்பிய ஒரு கிழவி ஒரு மேஜிக் விஷயம் நடந்து டக்குன்னு 20 வயது குமரியா மாறிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கறதா படத்தோட கதையும் கூட. கொரியன்ல இது மிஸ் கிராணி அப்படின்ற தலைப்புல வெளியாகி இருந்துச்சு. இதே படத்தை தெலுங்குல பாத்தீங்கன்னா என்ன தலைப்போட ரிலீஸ் பண்றாங்க, ஓ பேபி எந்த சக்குவண்ணே அப்படின்ற தலைப்புல தான். இந்த படத்தை கூடிய சீக்கிரத்துல எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா சமந்தாவுக்கு இது ஒரு சவாலான படமா கூட இருக்கும்னு சொல்றாங்க ரசிகர்கள். அமலாபாலோட அட்டகாசம் தாங்க முடியலையா? சமீபத்துல பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா சோசியல் மீடியாவில ஆக்டிவா இருந்துட்டு வர கதாநாயகர் அண்ட் கதாநாயகர்ல அமலாபால் நம்பர் ஒன்ல இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க அடுத்தடுத்து சர்ச்சையான புகைப்படங்களை கூட இப்ப வெளியிட்டு வராங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா லுங்கி மட்டும் கட்டிக்கிட்டு கல்லு குடிக்க நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி கேரள பகுதியில இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை போட்டிருந்தாங்க. இந்த புகைப்படத்தோட சர்ச்சையே முடியாத அதே நேரத்துல இப்போ அடுத்தபடியா இன்னொரு புகைப்படத்தையும் வெளியிட்டு இருக்காங்க. அதாவது சிகரெட் குடிக்கிற மாதிரி தான். ஏற்கனவே ஆடை படத்துல இவங்க நடிச்சிருந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருந்துச்சு. இதுலயே பயங்கர கிளாமரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஒரு பக்கம் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது அந்த பறவை அப்படின்ற படத்திலயும் நடிச்சிட்டு வராங்க. சமீபத்துல அமலாபால் வெளியிட்டு இருந்த இந்த புகை பிடிக்கிற மாதிரியான புகைப்படம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சர்ச்சையில சிக்கியிருக்கு. அதே நேரத்துல ரசிகர்கள் நிறைய பேர் இந்த புகைப்படத்துக்கு நெகட்டிவாவும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சூர்யாவோட ஓபனிங் சாங் லிரிக்ஸ் இதானா? செல்வராகவன் டைரக்ஷன்ல NGK படத்துல நடிச்சிட்டு வராரு சூர்யா. படம் கோடை விடுமுறைக்கு ரிலீஸ் ஆக போறதா சொல்றாங்க. படத்தோட ஷூட்டிங் ஒரு பக்கம், பாடல் கம்போசிங் ஒரு பக்கம், ரொம்பவே பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க படக்குழுவினர். இந்த படத்துல சாய் பல்லவி அண்ட் ராகுல் பிரீத் சிங் ரெண்டு பேருமே ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க. படத்துல பாத்தீங்கன்னா முதல்ல ஓபனிங் சாங்கோட வரிகள் இதுதான் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. திமிர் இல்லையா திமிர் இல்லையா அப்படிங்கிற வரிகளோட தான் சூர்யாவோட ஓபனிங் சாங் இந்த படத்துல இடம்பெறிருக்கா. ஸோ படத்துக்கு வழக்கம் போல பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் டைரக்ஷன் பண்றாரு. இதனால இந்த படத்தோட பாடல் வரிகளுக்கு மட்டும் இல்லாம மியூசிக் கம்போசிங்கோ ரசிகர்கள் கிட்ட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. படத்துல ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸ்ல ஒரு பாடல் இடம்பெறவோ இருக்கு. ஸோ இந்த பாடலுக்காகவே ஏற்கனவே ரசிகர்கள் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்க நிலையில இப்போ ஓமனிங் சாங்கோட வரிகளை கேட்டதுமே படம் எப்போ ரிலீஸ் ஆகும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க செல்வராகவன். அதை மட்டும் செஞ்சிடாத ஓவியான்னு சொல்றாங்க நண்பர்கள். கலவாணி படத்து மூலயமா அறிமுகமானவங்க ஓவியா. அதுக்கு அடுத்தபடியா சில படங்களை நடிச்சிட்டு இருந்தாலும் ஓவியாவுக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட் இல்லை. ஆனா ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அப்புறம் ஓவியாவோட ஆர்மியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ஒரு சில படங்களை நடிச்சிட்டு வர ஓவியா இப்ப அடுத்தபடியா ஒரு சில படங்கள்ல ஒரு பாடலுக்கு நடனமும் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா மறுபடியும் பட வாய்ப்புகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு பக்கம் பேசிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓவியா சீரியல்ல நடிக்க போறதா யாரோ ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க. இதை தெரிஞ்ச ஓவியா நண்பர்கள் நீ எதை வேணா செய்ய, ஆனா தயவு செய்து சீரியல்ல மட்டும் நடிக்க போயிடாத, அப்புறம் சினிமால நடிக்கிறதுக்கு வாய்ப்புகளே வராது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிருக்காங்களாம். சோ ஓவியாவோட டிசிஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பாக்கலாம்.
மறுபடியும் தமிழ்ல களமிறங்குறாரு விஜய் தேவாரம் கொண்டா. ஏற்கனவே விஜய் தேவாரம் கொண்டா தெலுங்குல நடிச்சு பயங்கர ஹிட் அடிச்ச படம் அர்ஜுன் ரெட்டி. இந்த படத்தை தொடர்ந்து கீதா கோவிந்தம் படத்திலயும் நடிச்சிருந்தாரு. தமிழ்ல நேரடி படமான நோட்டா படத்திலயும் இவரு நடிச்சிருந்தாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை கொடுத்திருந்தது. சோ மறுபடியும் இப்போ விஜய் தேவாரம் கொண்டா இன்னொரு தமிழ் படத்திலயும் நடிக்க இருக்காரு. இந்த படத்தை அறிமுக இயக்குனரான ஸ்ரீகார்த்திக் தான் டைரக்ட் பண்ண இருக்காராம். சோ படமும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட கதையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே நோட்டா படமும் பாத்தீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட கதை. சோ அதனால இப்போ அரசியல் சம்பந்தப்பட்ட கதைகளை எடுக்கிறது ட்ரெண்டா மாறிட்டு வருதுனால விஜய் தேவாரம் கொண்டா மறுபடியும் தமிழ்ல நடிக்க இருக்க படம் அரசியல் சம்பந்தப்பட்ட கதையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. மறுபடியும் பிரபாஸோட ஜோடி சேர்றாங்களா அனுஷ்கா. பாகுபலி படத்துல பிரபாஸ்க்கு ஜோடியா நடிச்ச அனுஷ்காக்கு அதுக்கு அடுத்தபடியா பேரும் புகழும் அதிகமாவே இருந்ததுன்னு சொல்லணும். இந்த ஜோடி ரியல் லைஃப்ல மட்டும் இல்லாம ரியல் லைஃப்லயும் ஒன்னானாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ரசிகர்கள் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இதே மாதிரி தொடர்ந்து ரெண்டு பேரை பத்தி கிசுகிசுகள் அதிகமா வெளியானதுனால ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறத தவிர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கிடையில அனுஷ்கா பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கும் போயிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா அனுஷ்காவும் பிரபாஸும் சேர்ந்து நடிக்கிற மாதிரியான ஒரு படம் உருவாக போகுதுன்னு சொல்றாங்க. இது யாரோட டைரக்ஷன்லாம், ராதா கிருஷ்ணகுமாரோட டைரக்ஷன்ல தான். ஏற்கனவே சாஹோ அப்படின்ற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு பிரபாஸ். இந்த படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ராதா கிருஷ்ணகுமார் டைரக்ஷன்ல பூஜா ஹெக்டே ஜோடியா நடிக்க ஒரு படத்துல நடிக்க இருக்காரு. இந்த படத்துல பிளாஷ்பேக் கதை ஒண்ணு இருக்கா. சோ அந்த பிளாஷ்பேக் கதையில தான் பிரபாஸ்க்கு ஜோடியா அனுஷ்கா நடிக்க வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அனுஷ்காவும் இப்போ ஓகே சொல்லியிருக்காங்க. சோ மறுபடியும் ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து நடிக்கிற இந்த படத்துக்காக எதிர்பார்ப்புகளும் இப்போ அதிகமாவே இருக்கு. வைரல் ஆகிட்டு வருது மாதவனோட நம்பி நாராயணன் லுக். இஸ்ரோ விஞ்ஞானியா இருந்த நம்பி நாராயணன் 1994 பாத்தீங்கன்னா தகவல்களை திருடப்பட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஷேர் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி இவர் மேல வழக்கு தொடர்ந்து கைதோ செஞ்சிருந்தாங்க. சோ கிட்டத்தட்ட இவரு ஜெயில இருந்ததுனால இவரு ரொம்பவே மனமுடிஞ்சு போயிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஜெயில இவருக்கு நிறைய துன்புறுத்தல்கள்லாம் நடந்திருந்துதான். அதுக்கடுத்தபடியா இந்த கேஸ சிபிஐக்கு மாத்திருந்தாங்க. சிபிஐக்கு மாத்தினதுக்கு அப்புறம் இவர் மேல எந்த தப்புமே இல்லை, இந்த மாதிரி எந்த தகவலும் திருடப்படல அப்படிங்கிறது உறுதியாச்சு. கோர்ட்டும் இவரை விடுதலை செஞ்சிருந்தது. அதே நேரத்தில் இவர் பார்த்தீங்கன்னா தான் மேலே இந்த மாதிரி தவறான வழக்கு தொடர்ந்த நிறைய பேர் மேலே கேஸும் கொடுத்து அந்த கேஸ் ஜெயிச்சு கிட்டத்தட்ட 500,000 ரூபாய் இவருக்கு நஷ்ட ஈடாகவும் வழங்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்தபடியாக மறுபடியும் இவர் விஞ்ஞான உலகத்தில் சேர்ந்திருந்தாலும் முறையான இவருக்கான பதவிகள் அங்கே கொடுக்கல. அதுக்கடுத்தபடியாக இவர் அந்த இஸ்ரோ வேலையிலேருந்து ரிட்டையரும் ஆயிருந்தார். ஸோ இவரோட வாழ்க்கை வரலாறு படம் தான் இப்போ உருவாக இருக்கு. இதில் மாதவனும் நடிக்கிறார். இஸ்ரோ விஞ்ஞானியான நம்பி நாராயணோட கதாபாத்திரத்துல மாதவன் நடிக்க இருக்கிற இந்த புகைப்படம் இப்போ சமீபத்துல வெளியாகி இருக்கு. தோற்றம் அப்படியே பக்காவா பொருந்தது அப்படிங்கிற மாதிரிதான் ரசிகர்களும் இப்ப கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. புது அவதாரம் எடுக்க போறாங்களா நயன்தாரா. நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டாரா வளம் வந்துட்டு இருக்காங்க. கொலையுதிர் காலம் அண்ட் சிவகார்த்திகேயனோட ஒரு படம், விஜயோட 63வது படம்னு வரிசையா படங்களை கையில வச்சிருக்காங்க. இதுக்கிடையில நம்ம தல அஜித் கூட விசுவாசம் படத்துல நடிச்சிருக்காங்க. படமும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக இருக்கு. 2019 இருக்கிற படங்கள் எல்லாமே நடிச்சு முடிச்சுட்டு ஒரு புது அவதாரத்தை எடுக்க போறாங்களா லேடி சூப்பர் ஸ்டார். இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது நயன்தாராவோட எண்ணமாவும் இருக்கு. ஏற்கனவே ப்ரொடியூசரா அறம் படத்துல இவங்க அவதாரம் எடுத்திருந்தாங்க. இப்ப அடுத்தபடியா இயக்குனர் அவதாரமும் எடுக்க இருக்காங்களா. ஏற்கனவே தன்னோட காதலரான விக்னேஷ் சிவனை வச்சு ஒரு படத்தை கண்டிப்பா எடுத்தே ஆகணுன்ற முயற்சியில இருக்காங்க. சோ இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறது அப்படிங்கறதுலாம் இப்போதைக்கு தெரியல. ஒருவேளை தன்னோட காதலரான விக்னேஷ் சிவனை வச்சு நயன்தாராவே டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. முழுக்க முழுக்க காதல் சம்பந்தப்பட்ட கதையாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா. 8 வருஷம் கழிச்சு இணைகிறாங்க ஜிவி பிரகாஷ் அண்ட் தனுஷ். 8 வருஷங்களுக்கு முன்னாடி மயக்கம் என்ன அப்படின்ற படத்துக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு ஜிவி பிரகாஷ். தனுஷ் இந்த படத்தோட கதாநாயகனாகவும் நடிச்சிருந்தாரு. இப்போ ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு நடிகனாகவும் வளம் வந்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு மேலே கையில் வச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ். தன்னை முதல் முறையாக மியூசிக் டைரக்டராக அறிமுகப்படுத்தின வசந்த பாலனோட டைரக்ஷனில் இப்போ கதாநாயகனாக நடிச்சுக்கிட்டு இருக்க படம் ஜெயில். இந்த படத்தில் ஜிவி பிரகாஷை மியூசிக் டைரக்ட் பண்ணி ஹீரோவாகவும்
ஹீரோவாகவும் நடிக்கிறாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக் டைரக்ஷன்ல அதித்தி ராவ் ஹைதாரி ஒரு பாடல பாடியிருக்காங்க. இப்ப அடுத்தபடியா தனுஷ் இந்த படத்துல ஒரு பாடலோ பாடியிருக்காராம். ஸோ 8 வருஷத்துக்கு அப்புறமா ஜிவி பிரகாஷ் அண்ட் தனுஷ் இந்த படத்து மூலயமா இணைஞ்சிருக்காங்க. இது மேலையும் பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் இப்போ மியூசிக் டைரக்ஷன் பண்றதுக்கு ரொம்பவே மும்முரமா இறங்க இருக்காராம். இனிமேல நடிப்பு மியூசிக் ரெண்டுத்துமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி தான் எடுத்துட்டு போக போறாராம். ஹிந்தியில நடிக்கிறாங்களாம் பிரியா வாரியர். மலையாளத்துல ஒரு அடர் லவ் படத்து மூலயமா வெளியான பாடல்ல தன்னோட புருவ அசைவுகளால ரசிகர்களை கவர்ந்தவங்க பிரியா வாரியர். இவங்க நடிச்ச படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே பல தர சைட்ல இருந்து இவங்களுக்கு பட வாய்ப்புகள் வந்துட்டு இருந்ததுன்னே சொல்லணும். ஒரு பக்கம் விளம்பர படங்கள், இன்னொரு பக்கம் பட வாய்ப்புகள் இருக்க இப்போ பிரியா வாரியர் பாத்தீங்கன்னா மலையாளத்தை விட்டு இப்ப பாலிவுட்டுக்கு போக போறாங்களாம். பாலிவுட்ல ஸ்ரீதேவி பங்களோ அப்படின்ற ஒரு கதையில நடிக்க இருக்காங்க. ஆனா இந்த படத்தை பாலிவுட் இயக்குனர் இல்ல மலையாள இயக்குனர் தான் டைரக்ட் பண்ண போறாரா. பிரபல இயக்குனரான பிரசாத் மம்புலி அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்றாரு. ஏற்கனவே மலையாளத்துல இவர் வெறும் 19 hours வச்சு ஒரு ஆக்ஷன் படத்தை மோகன்லால் வச்சு டைரக்ட் பண்ணியிருந்தாரு, பகவான் அப்படின்ற தலைப்புல. ஸோ இந்த படத்துக்காக இவருக்கு சாதனையாளர் அப்படிங்கிற அவார்டு கூட கிடைச்சுதான். இதை தொடர்ந்து இப்ப அடுத்தபடியா பாலிவுட்ல பிரியா வாரியர் வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண இருக்காரு. ஸோ இந்த ஸ்ரீதேவி பங்களோ படம் பிரியா வாரியருக்கு எந்த அளவுக்கு பாலிவுட்ல வரவேற்பு கொடுக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். படத்தோட கதையை கேட்டு அசந்து போயிட்டாரா பிரவீன் கேஎல்? சிம்புவோட நடிப்புல இப்போ உருவாகிட்டு இருக்க படம் வந்தா ராஜாவாதா வருவே. சுந்தர் சி டைரக்ஷன்ல இந்த படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து அடுத்தபடியா வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல மாநாடுன்ற படத்தை நடிக்க இருக்காரு. படத்தோட ஷூட்டிங் ஜனவரி மாசமும் ஆரம்பிக்க இருக்கு. இதுக்கிடையில இந்த படத்தோட முழு கதையும் வெங்கட் பிரபு எடிட்டரான பிரவீன் கேஎல் கிட்ட சொன்னாராம். கதையை கேட்டதுமே கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கிறது, அது மட்டும் இல்லாம அற்புதமான கதை, அத்தியாவசியமான ஒரு கதை, அதே நேரத்துல அசாதாரணமான ஒரு கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை எடிட்டரான பிரவீன் கேஎல் தன்னோட ட்விட்டர் பக்கத்திலயும் போட்டிருக்காரு. இதனால அதிகாரப்பூர்வமா அவரு தான் இந்த படத்துல எடிட்டரா ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ நிச்சயமா மாநாடு படத்தோட கதையை இதுவரைக்கும் நீங்க பார்க்காத கதையா இருக்கும். இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு பிரவீன் கேஎல். ஏற்கனவே வெங்கட் பிரபு அண்ட் சிம்புவோட காம்பினேஷன் மேல ரசிகர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நேரத்துல இப்போ எடிட்டர் பிரவீன் கேஎல் சொன்ன விஷயம் இன்னும் இவங்களோட எதிர்பார்ப்பை அதிகரிக்க வச்சிருக்கு. விஷால கொலை செய்வேன்னு சொல்லியிருக்காங்க வரலட்சுமி. நடிக்கிற படங்கள் எல்லாத்துலயுமே வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்துட்டு நடிச்சிட்டு வர ஒரு நடிகை அப்படின்னா வரலட்சுமியா இருந்துட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். சரத்குமாரோட மகளான வரலட்சுமி சரத்குமார் ஹீரோயின் மட்டும் இல்லாம வில்லியாவும் நடிக்கிறாங்க. அதே நேரத்துல கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் சில படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. சமீபத்துல இவங்க நடிச்சிருந்த சர்க்கார் அண்ட் சண்டைக்கோழி பார்ட்டும் இந்த படத்துல வில்லி கதாபாத்திரத்துல நடிச்சதுக்காக சிறந்த வில்லி அப்படிங்கிறதுக்கான அவார்டை சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில கொடுத்திருந்தாங்க வரலட்சுமிக்கு. ஒருத்தருக்கு முத்தம் கொடுக்கணும், இன்னொருத்தரை திருமணம் செஞ்சுக்கணும் அண்ட் இன்னொருத்தரை கொலை செய்யணும். இந்த மூணு விஷயத்தை நீங்க யாருக்கு செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சிம்புவுக்கு முத்தம் கொடுப்ப, விஷால கொலை செய்வேன் அண்ட் கல்யாணம் வேற யாரையாவது பண்ணிப்ப அப்படின்னு ஒரு பதில சொல்லியிருக்காங்க. பதில கேட்டதுமே ரசிகர்களோட சத்தம் அந்த அரங்கத்துல ரொம்பவே அதிகமாயிடுச்சான். ஏற்கனவே விஷால் அண்ட் வரலட்சுமி ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கிசு கிசுலாம் எழுந்திருந்துச்சு. இந்த நேரத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு விஷால கொலை செய்வேன்னு ரொம்பவே குதர்க்கமா தான் பதில் சொல்லியிருக்காங்களாம் வரலட்சுமி. கோபி நயனாரோட அடுத்த படம் டிராப் ஆகிடுச்சான். லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா வச்சு அறம் படத்து மூலயமா நமக்கு அறிமுகமானவர் தான் டைரக்டர் கோபி நயனார். ஸோ இந்த படத்து மூலயமா பார்த்தீங்கன்னா கவனிக்கத்தக்க ஒரு இயக்குனராக மாறினார்னு தான் சொல்லணும். இந்த படம் நயன்தாராவுக்கும் ஒரு முக்கியமான படமாகவும் அமைஞ்சது. அதே நேரத்தில் முதல் படத்துலேயே ஒரு நல்ல கான்செப்டை கொடுத்ததுக்காக கோபி நயனாரை நிறைய பேர் பாராட்டவும் செஞ்சாங்க. இப்போ இவரோட அடுத்த படமும் பார்த்தீங்கன்னா அறம் 2 எடுக்க போறதாகவும் அதுலேயும் நயன்தாரா தான் நடிக்க போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இப்போ நயன்தாரா பல படங்கள்ல பிஸியா இருக்கிறதுனால இந்த படத்தை அவங்க ஏற்கனவே கமிட் ஆயிருக்க படத்தெல்லாம் நடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில கோபி நயனார் வேற ஒரு ஹீரோ ஹீரோயினை வச்சு புதிய கான்செப்ட்ல ஒரு படம் எடுக்கிறதா முயற்சி பண்ணாரு. அந்த கான்செப்ட்ல பிரபல நடிகரான ஜெய் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் ரெண்டு பேரும் நடிக்கிறதாகவும் இருந்தாங்க. படம் வட சென்னையில நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான கதையை வச்சுதான் எடுக்க போறதாகவும் சொன்னாங்க. அண்ட் வட சென்னை லாங்குவேஜ்ல தான் ரெண்டு பேரும் பேச போறதாகவும் இருந்துச்சு இந்த படம். ஆனா சமீபத்துல இந்த படம் டிராப் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு தகவலையும் வெளியிட்டு இருக்காங்க. டிராப் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதுலாம் இப்ப வரைக்கும் சொல்லல. ஒருவேளை கோபி நயனாரே சொன்னா மட்டும்தான் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும்.
சீனியர் ஆக்டர் கூட நடிக்கிறதுக்கு மறுத்துட்டாங்களாம் ஹிமா குரோஷி. தமிழ்ல ரஜினியோட காலா படத்துல நடிச்சது மூலமா பிரபலமானவங்க ஹிமா குரோஷி. ஏற்கனவே பாலிவுட்ல பிரபலமா இருக்க ஹிமா குரோஷிக்கு ரஜினியோட நடிக்க போறாங்க அப்படின்ற வாய்ப்பு வந்ததுமே தமிழ் டைரக்டர்ஸாலேயோ இவங்க அதிகமா தேடப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா இப்ப வரைக்கும் ரஜினியோட நடிச்ச காலா படம் தவிர வேற எந்த தமிழ் படங்களையும் கமிட் ஆகாம இருக்காங்க. இவங்களுக்கு தெலுங்கு படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. ஏற்கனவே கே எஸ் ரவீந்திராவோட டைரக்ஷன்ல சீனியர் தெலுங்கு நடிகரான வெங்கடேஷ் அண்ட் நாக சைத்தன்யா இணைந்து நடிக்கிற ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு கேட்டிருந்தாங்களாம். வெங்கடேஷ்க்கு ஜோடியா தான் ஹிமா குரோஷி நடிக்க, அண்ட் நாக சைத்தன்யாவுக்கு ஜோடியா ராகுல் பிரீத் சிங்கையும் ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தாங்களாம். படத்தோட ஷூட்டிங் சடனா ஆரம்பிக்க இருந்த நிலையில இவங்க இந்த படத்துல என்னால நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு குண்ட தூக்கி போட்டாங்களாம். இதனால படக்குழுவினர் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்களாம். சோ இந்த படத்துல அடுத்தபடியா யாரை நடிக்க வைக்கணும் அப்படின்ற முயற்சி பண்ணதுல ஸ்ரேயாவை தான் வெங்கடேஷ்க்கு ஜோடியா நடிக்க வைக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டாரு டைரக்டர். ரீஎன்ட்ரியான ஸ்ரேயாவுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான படமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்றாங்க தெலுங்கு படக்குழுவினர். தமிழில் தனக்கு பிடிச்ச ஒரே நடிகர் ரஜினி தான் சொல்கிறாரு ஹிருத்திக் ரோஷன். பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் கவனிக்கத்தக்க அண்ட் முக்கியமான ஹீரோக்களில் ஒருத்தராக இருக்கிறவர் ஹிருத்திக் ரோஷன். நிறைய பேருக்கு ரோல் மாடலாகவும் இருந்துட்டு வராரு. இவர் ஃபிட்னஸ்க்காக அதிக பேர் இவரை ஃபாலோ பண்ணுறாங்கன்னே சொல்லணும். அந்த வகையில் இருக்க ஹிருத்திக் ரோஷனோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஹிருத்திக் ரோஷன் தமிழில் யாரோட ஃபேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். சமீபத்தில் சென்னைக்கு வந்திருந்த ஹிருத்திக் ரோஷன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அப்போது தனக்கு பிடிச்ச நடிகர் யாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை கேட்டிருந்தாங்க. தமிழில் எனக்கு பிடிச்ச ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்ற பதிலையும் சொல்லியிருக்காரு. அண்ட் சமீபத்தில் மாதவன் அண்ட் விஜய் சேதுபதி ரெண்டு பேரும் நடிச்சிருந்த விக்ரம் வேதா படத்தை பார்த்து இந்த படம் எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாகவும் இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்னும் தமிழ் படங்களை பார்க்கணும்னு ஆசையும் பண்றாரா ஹிருத்திக் ரோஷன். என்ன மாதிரி யாரும் மாற நினைக்காதீங்கன்னு சொல்றாங்க தமன்னா. இண்டஸ்ட்ரியில இப்ப வரைக்கும் வந்து பல வருஷங்கள் ஆனா கூட முன்னணி கதாநாயகியா வளம் வந்துகிட்டு இருக்காங்க தமன்னா. ஸோ தமன்னா சமீபத்தில் நிறைய கேள்விகளை ரசிகர்கள் கேட்டிருக்காங்க, அதுக்கு பதிலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தமன்னா சொன்ன பதில்களில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது, முக்கியமாக ஹீரோயின்ஸ் மாதிரி. ஸோ என்ன கேட்டால் தமன்னா மாதிரி மாறணும் அப்படின்னு நிச்சயமாக நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு யூனிக் இருக்குது, ஒரு வித்தியாசமான திறமையும் இருக்குது. அந்த திறமை மூலியமாக தான் உங்களை நீங்கள் அடையாளம் காட்டிக்கணுமே தவிர அடுத்தவங்களை வச்சு நீங்கள் அடையாளம் காட்டிக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா நடிகைகளோட படங்களும் பார்ப்பேன். அதே நேரத்தில் அவங்களோட வித்தியாசமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அது நல்லதாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நானும் அதை கற்றுப்பேன். அது தவிர எனக்கான ரோல் மாடல் நடிகை அப்படின்லாம் யாருமே கிடையாது. என்னோட பாணியில் மட்டும்தான் நான் இது வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க தமன்னா. இனிமேலும் சரி, இனிமேல் வரக்கூடிய படங்கள்லையும் சரி, நானாக தான் இருப்பேன். நான் யாரை மாதிரியும் மாற நினைக்கலன்னு சொல்கிறாங்க தமன்னா. நானிக்கு வில்லனாக நடிப்பாரா சித்தார்த்? தமிழில் யாவரும் நலம் அண்ட் சூர்யா நடித்த 24 படத்தை டைரக்ட் பண்ணவர் விக்ரம் குமார். அடுத்தபடியாக தெலுங்கில் படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தீவிரமாக இருந்துட்டு வராரு. ஸோ இவர் அற்புதமான ஒரு கதையை ரெடி பண்ண அந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க வைக்கிறதுக்காக நானிக்கிட்ட ஏற்கனவே பேசி முடிவுலாம் பண்ணிட்டாரா. படத்தில் வில்லனாக நடிக்க வைக்கிறதுக்காக சித்தார்த் கிட்ட இப்போ பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த படத்தில் வில்லனாக சித்தார்த் நடிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்விக்குறியோ இருக்குது. ஏன்னா சித்தார்த் இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா வரிசையாக சில படங்களில் கமிட் ஆகியிருக்காரு. அந்த வகையில் ஏற்கனவே சைத்தான் கே பச்சா அப்படின்ற படங்களில் நடிச்சிட்டு வராரு. ஸோ இதனால் தமிழில் தொடர்ந்து பிஸியாக இருக்க சித்தார்த் தெலுங்கில் நடிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குறி தான் இப்போ தெலுங்கு வட்டாரத்தில் இருக்கான். நயன்தாரா பாணியில் நடிக்கிறாங்களா சோனியா அகர்வால்? செல்வராகவன் டைரக்ஷனில் தனுஷ்க்கு ஜோடியாக அறிமுகமானவங்க தான் சோனியா அகர்வால். தொடர்ந்து படங்களில் நடிச்சிட்டு இருந்த சோனியா அகர்வால் திடீர்னு திருமணம் ஆகி அதுக்கப்புறமா சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு தள்ளியிருந்தாங்க. மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகி நடிக்க ஆரம்பித்தாலும் சோனியா அகர்வாலுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போது ஹீரோயின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதையில் நடிச்சிருக்காங்களாம். படமும் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதிரியான கதைன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியில் வித்யா பாலன் ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க கஹானி அப்படின்ற தலைப்பில். இந்த படம் தெலுங்கில் அனாமிகா அப்படின்ற தலைப்பிலையும் அண்ட் தமிழில் நீ எங்கே அப்படின்ற தலைப்பிலையும் ரீமேக் ஆச்சு. ஸோ தன்னோட கணவரை தேடி அலைகிற மாதிரியான ஒரு கதை தான் இந்த படத்தில் அப்படின்னே சொல்லணும். ஸோ இதே மாதிரியான இன்னொரு கதை இப்போ உருவாகியிருக்கு. இந்த கதைக்கு பெயர் தனிமை அப்படின்ற தலைப்பு வச்சுருக்காங்க. ஒரு கர்ப்பிணி பெண் இலங்கை நாட்டிலிருந்து தப்பி வந்த தன்னோட கணவரை தேடி தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஸோ அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது, அந்த அனுபவங்கள் அவங்களை எப்படியெல்லாம் மாற்றுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. கர்ப்பிணி
இசைப்பெண்ணா சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜனவரி மாசமும் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படம் வந்தது அப்படின்னா சோனியா அகர்வாலோட கெரியர்ல ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் வர ஒரு முக்கியமான படமா கூட இருக்கலாம். விஜய் சேதுபதிய பிரிச்சு பார்க்க முடியலன்னு சொல்றாங்க அர்ச்சனா. பாலாஜி தரணிதரன் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதியோட 25வது படமா உருவாகி இருக்கிறதா சீதகாதி. இந்த படத்துல 75 வயது முதியவரான நாடக கலைஞரா நடிச்சிருக்காரு. இதுல இவருக்கு ஜோடியா பாத்தீங்கன்னா சீனியர் நடிகையான அர்ச்சனா நடிச்சிருக்காங்க. அர்ச்சனா படத்துல நடிச்சதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சமீபத்துல சொல்லிருக்காங்க. இந்த படத்துல விஜய் சேதுபதியோட மனைவி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கு. வயது முதிர்ந்த ஒருத்தர், சோ அவரோட கனவுகள் நிறைய இருக்கு. சோ அவரோட கனவு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதே நேரத்தில் அவர் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாத ஒரு கதாபாத்திரம். ஸோ இப்படி அச்சம் பயம் இது எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி மிக்க கதாபாத்திரம் தான் என்னோட கதாபாத்திரம் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் நடித்ததுக்காக நிச்சயமாக நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அதே நேரத்தில் படத்தோட ஷூட்டிங் அப்புறமா கூட விஜய் சேதுபதியை என்னால் அந்த ஐயா கதாபாத்திரத்துலேருந்து பிரித்து பார்க்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக நடிச்சிருக்காரா விஜய் சேதுபதி. எல்லா இயக்குநர்களும் ஒரு ஜேர்னல்ல போகும்பொழுது பாலாஜி தரணிதரன் மட்டும் எப்படி இப்படி வித்தியாசமான ஜேர்னல்ல படம் எடுக்கிறாரு அப்படின்றத பார்க்கும்பொழுது அவரோட சிந்தனை என்ன வியப்புல ஆழ்த்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அர்ச்சனா. அப்பா மாதிரியே படம் எடுக்க தயாராகிட்டாரா சஞ்சய் பாரதி. பிரபல இயக்குனரா வலம் வந்தவர் சந்தான பாரதி. இவரோட மகன் தான் சஞ்சய் பாரதி. அடுத்தபடியா அப்பா மாதிரியே ஹிட் படங்களை கொடுக்கறதுக்காக களமிறங்கியிருக்காரு. ஸ்ரீ கோகுலம் நிறுவனம் சார்பா அடுத்தபடியா இவர் படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா இளம் இயக்குநர்களுக்கு அதிகமா வாய்ப்புகளை கொடுக்கிற நிறுவனம் அப்படின்னே சொல்லணும். ஏற்கனவே மம்முட்டி நடிச்சிருந்த பழசி ராஜா, அது மட்டும் இல்லாம திலீப் அண்ட் சித்தார்த் நடிச்சிருந்த கம்மர சம்பவம், அண்ட் மோகன்லால் நடிச்சிருந்த காயம் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான தேர்வுகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பிப்ரவரி மாதம் இறுதியில இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்களா. பூர்ணா தான் இந்த கதாபாத்திரத்துக்கு சரியான ஆளுன்னு சொல்லியிருக்காரு கார்த்திக் தங்கவேலு. ஜெயம் ரவி அண்ட் ராஷி கண்ணா இவங்க ரெண்டு பேரோட நடிப்புல உருவாகி இருக்க படம் தான் அடங்கமாறு. படத்துல முக்கியமா ஒரு கதாபாத்திரம் இருக்கா வழக்கறிஞர் அப்படின்ற கதாபாத்திரம். ஸோ இந்த கதாபாத்திரத்தை ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய சிந்தனைகளுக்கு அப்புறமா ஒரு மேல் ஆர்டிஸ்டை தான் நடிக்க வைக்கணும் அப்படின்ற முயற்சியில இருந்தாரா கார்த்திக் தங்கவேலு. ஆனா ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சரி இப்ப வரைக்குமே பெண்களுக்கான சரியான ஒரு உரிமையை நம்ம கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே பொது இடத்துல இருந்து டைனிங் டேபிள் வரைக்கும் இவங்களுக்குன்னு ஒரு லிமிட்ஸ் இருக்கு. அதே லிமிட்ஸை நம்மளும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவெடுத்த கார்த்திக் தங்கவேலு இந்த படத்துல வழக்கறிஞர் கதாபாத்திரத்துல ஒரு பெண் நடிகரை நடிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணாராம். ஸோ அந்த முயற்சிக்கு கரெக்டான ஆக்டான ஆள் யாரு பாத்தீங்கன்னா பூர்ணா தான். சவரகத்தி படத்து மூலியமா வித்தியாசமான நடிப்பை வெளிக்கொணர்ந்து பூர்ணாவோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இதன் மூலியமா பூர்ணாவுக்கு சவாலான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த சவாலான கேரக்டர்ல இந்த வழக்கறிஞர் கேரக்டர் ஒண்ணுனே சொல்லணும். சோ இந்த கதாபாத்திரத்துல நடிச்ச அனுபவம் பத்தியும் பூர்ணா சொல்லிருக்காங்க. என்னதான் படத்தோட ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பிராக்டீஸ் பண்ணிருந்தா கூட இந்த கோர்ட்டோட செட்டுக்குள்ள போகும்போதே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. நம்மளோட பாடி லாங்குவேஜ், உடல் மொழி அண்ட் பார்வை இது எல்லாத்தையுமே கண்டிப்பா செட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம மாத்தணும். சோ அப்படி சவாலான நடிச்ச கதாபாத்திரம் இந்த வழக்கறிஞர் கதாபாத்திரம். அடங்குமறு படத்துல என்னை பார்க்கும்பொழுது கண்டிப்பா இந்த கதாபாத்திரத்து மூலியமா ரசிகர்கள் என்னை ஏத்துப்பாங்கன்னு நம்புறாங்கதான் பூர்ணா. அருண் பாரதி இல்ல சிவாதான்னு சொல்றாங்க ரசிகர்கள். சிவாவோட டைரக்ஷன்ல 4வது முறையா அஜித்தோட கூட்டணியில இணைஞ்சு எடுத்திருக்க படம் விசுவாசம். பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸுக்கு தயாராகி இருக்கு. நயன்தாரா ஜோடியா நடிக்க யோகி பாபு, விவேக், ரோபோ சங்கர் இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், மோஷன் பிக்சர், பாடல்கள்னு ஒன்னொன்னா இப்ப வெளியாகிட்டு இருக்கு. படத்தோட மொத்த பாடல்களும் பாத்தீங்கன்னா ஜூக் பாக்ஸ் அப்படின்ற பெயர்ல ஏற்கனவே ரிலீஸ் ஆகியிருக்கு. ரைஸ் அப் அப்படிங்கிற ஒரு தீம் பயங்கர ஹிட் ஆகிட்டு வருது. ஸோ இந்த பாடலை எழுதினது அருண் பாரதி தான் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால அருண் பாரதிக்கு நிறைய ஃபோன் கால்ஸும் போயிருக்கு. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த பாடலை எழுதினது டைரக்டர் சிவாதானா.
வெப் சீரிஸ்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு யுதன் பாலாஜி. சீரியல் தொடர் மூலமா பிரபலமானவர் இந்த யுதன் பாலாஜி. அதுக்கு அடுத்தபடியா பட்டாளம் அப்படின்ற படத்திலயும் நடிச்சிருந்தாரு. காதல் சொல்ல வந்தேன் உள்ளிட்ட படங்கள் மூலியமா ஒரு நல்ல கதாநாயகனாவும் மாறிட்டு வந்திருந்தவர் சமீபத்துல திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தபடியா நடிப்புல இருந்து கொஞ்சம் ஒதுங்கியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இவருக்கு வெப் சீரிஸ்ல நடிக்கிறதுக்கான ஆசையும் வந்திருக்கு. அந்த ஆசை பாத்தீங்கன்னா வெள்ளராஜா வெப் சீரிஸ் மூலியமா நிறைவேற்றிருக்கு. ஏற்கனவே பாபி சின்ஹா, பார்வதி நாயர், காயத்ரி இந்த மாதிரி முன்னணி கதாபாத்திரங்கள் எல்லாருமே இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போதை பொருளை கடத்துற கொள்ளை கூட்ட தலைவனாதான் இந்த வெப் சீரிஸ்ல பாபி சின்ஹா நடிச்சிருக்காரு. இவரோட வலது கையாதான் யுதன் பாலாஜி நடிக்கிறாராம். பெரும்பாலும் படங்களை தாண்டி இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வெப் சீரிஸுக்கு ரசிகர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குணச்சித்திரமாவோ இருந்தாலும் சரி, அதிரடியா இருந்தாலும் சரி, எல்லா கதாபாத்திரத்துக்கும் நான் சூட் ஆவேன் அப்படிங்கறத நிச்சயமா நிரூபிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு யுதன். அதிரடியான ஆக்ஷன் புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க பூஜா ஹெக்டே. தவாவோட முகமூடி படத்துல ஜோடியா நடிச்சவங்க தான் இந்த பூஜா ஹெக்டே. ஸோ இந்த படத்து மூலியமா இவங்களுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல அப்படின்னாலும் பாலிவுட்ல சில படங்களை நடிச்சிட்டு வந்தாங்க. அடுத்தபடியா இவங்க பிரபாஸோட ஜோடி சேர்ந்து ஒரு படத்துல நடிக்க இருக்காங்க. இந்த படத்துக்காக இப்போ நிறைய ஆக்ஷன் சீன்லாம் நடிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு வராங்களாம். பூஜா ஹெக்டேக்கு ஆக்ஷன் படத்துல நடிக்கணும் அப்படிங்கிறது பெரிய கனவாவே இருந்துட்டு வந்துச்சான். அந்த கனவு கூடிய சீக்கிரம் நிறைவேற இருக்கிறதுனால தன்னோட புகைப்படங்களை இப்ப வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்ஷன் பயிற்சிகளை இப்ப அதிகமா எடுத்துட்டு வராங்களாம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னாலே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது ஜாக்கி சான் தான். ஸோ அவரு தான் ஒரு காலை தரையில ஊனி இன்னொரு காலை வான தளவுக்கு எட்டி பிடிக்கிற மாதிரி தூக்குவாரு. ஸோ இந்த மாதிரி விஷயத்த சமீபத்துல செஞ்சு அதை புகைப்படமா எடுத்து போட்டிருக்காங்க பூஜா ஹெக்டே. இந்த புகைப்படத்துக்கு பாசிட்டிவா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த புகைப்படத்தை ஆபாசமா பாக்குற ரசிகர்களும் இருந்திருக்காங்க. விஜய் பாணியை தான் ஃபாலோ பண்றாரா மகேஷ் பாபு? தெலுங்கு இண்டஸ்ட்ரியில சூப்பர் ஸ்டாரா வளம் வந்துகிட்டு இருக்கவர் தான் மகேஷ் பாபு. ஸோ இவருக்கு பாத்தீங்கன்னா ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம் சொல்லணும். தமிழ்ல நேரடி படமான ஸ்பைடர் படத்துல நடிச்சிருந்தாரு, ஆனா அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்கல. இதனால தெலுங்கு படத்திலே முழுக்க கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கிடையில பாத்தீங்கன்னா மகேஷ் பாபு பாலிவுட் படத்துல நடிக்க போறதா சில தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. இது 100% உண்மை கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு மகேஷ் பாபு. என்ன ஆனாலும் சரி, பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு நான் போக போறது கிடையாது, தெலுங்குலயே எனக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் பொழுது பாலிவுட்டுக்கு போய் எதுக்காக என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ணணும். ஸோ இதனால இனிமே தெலுங்கு படத்துல மட்டும்தான் நான் நடிப்பேன்னு ரொம்பவே கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாராம். விஜய் எப்படி எத்தனையோ ஆப்ஷன்கள் வந்தாலும் எவ்வளவோ ரசிகர்கள் இருந்தாலும் தமிழை விட்டு போகாம அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்காரோ அதே பாணியை தான் தெலுங்குல ஃபாலோ பண்றாரா மகேஷ் பாபு. பல கோடி பார்வையாளர்களை தாண்டி இருக்கா சிம்ஹா பாடல். ரோஹித் ஷெட்டியோட டைரக்ஷன்ல அடுத்தபடியா உருவாகி இருக்க படம் தான் சிம்பா. இந்த படத்துல ரன்வீர் சிங் கதாநாயகனா நடிச்சிருக்க அண்ட் சாரா அலிகான் ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பாடல் சமீபத்துல வெளியிட்டு இருந்தாங்க. இந்த பாடல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி பார்வையாளர்களை தாண்டி இப்போ போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி பாலிவுட் இண்டஸ்ட்ரியில இந்த அளவுக்கு பார்வையாளர்களை தாண்டின பாடல் ஒண்ணு அப்படின்னா அது நிச்சயமா இந்த பாடல் தான் சொல்றாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி தேரே மேரே சப்னே அப்படின்ற படத்துல இடம்பெற்ற பாடல் தான் இந்த ஆங்க் மேரே. ஸோ இந்த பாடலோட ரீமேக் தான் இப்போ சிம்பா படத்துல இடம்பெற்றிருக்கு. ஸோ அப்படியே மியூசிக் கம்போஷனை மாத்தி இந்த படத்துல இந்த பாடலை இடம்பெற வச்சிருக்காங்க. இந்த ரீமேக் பாடலுக்காக இப்போ அதிக அளவு பார்வையாளரும் கிடைச்சிருக்காங்களாம். சல்மான் கானோட ஜீரோ படத்துல இருந்து வெளியிட்ட பாடலை விட இந்த சிம்பா படத்துல இருந்து வெளியிட்ட பாடலுக்கு அதிகமான பார்வையாளர் கிடைச்சிருக்காங்க. இதனால ஜீரோ படத்துக்கோ சிம்பா படத்துக்கோ இப்போ காம்படிஷன் போயிட்டு இருக்கான். சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடி ஆகுறாங்களாம் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் நடிகை திலகம் படத்துல நடிச்சாலும் நடிச்சாங்க, இவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லணும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தபடியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியா ஒரு படத்துல நடிக்க போறதா நம்ம கோலிவுட் வட்டாரத்துல சொல்லிட்டு வராங்க. ஏற்கனவே ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் ரஜினி ஒரு படத்துல நடிக்க இருக்காரு. இது கண்டிப்பா அரசியல் படமா இருக்காது, முழுக்க முழுக்க பக்கா மாசான படமா தான் இருக்கணும் சொல்லியிருந்தாரு. சோ இந்த படத்துல ஹீரோயின் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விக்குறி ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நிலையில பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் தான் இந்த படத்துல நடிக்க போறதா தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு. இந்திய சினிமாவில அதுவும் கோலிவுட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா புதுசா வர நடிகைகள்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து இருக்க நடிகைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்க கூட கண்டிப்பா ஒரு படம் நடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம்ல இருப்பாங்க. சோ அந்த ஆசை பாத்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ்க்கு கூட இருக்கு. ஏற்கனவே நடிகை திலகம் படத்துல நடிச்சதுனால ரஜினி கீர்த்தி சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாரு. இப்ப அடுத்தபடியா இப்படி ஒரு தகவல் உருவாகி இருக்கிறதுனால இது உண்மையா இருந்தா நல்லாதான் இருக்கும்னு கீர்த்தி சுரேஷோட ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க.
சிம்புவோட படம் இப்போ ஜீவாவுக்கு போயிடுச்சான். சிம்பு ஏற்கனவே செக்கச்சிவந்த வானம் படத்துல நடிச்சது தொடர்ந்து இப்போ அடுத்தபடியா இவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லணும். அண்ட் கரெக்டா ஷூட்டிங்லாம் கரெக்டான டைமுக்கு போற மாதிரி நிறைய நல்ல பேரையும் வாங்கிட்டு இருக்காரு நடிகர் சிம்பு. அடுத்தபடியா வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல மாநாடு படத்துல நடிக்க இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்தா ராஜாவாதா வருவேன் அப்படின்ற படத்திலயும் நடிச்சு முடிச்சிருக்காரு. படமும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வச்சு ரக்க அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ண ரத்னசிவா டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க போறதா சிம்புவோட தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த படத்துல நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். கதையை கேட்டதுமே தனக்கு பிடிச்சிருந்ததா சொல்லியிருந்த சிம்பு பட் படத்துல நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வாய்ப்பை அடுத்தபடியா ரத்னசிவா நடிகர் ஜீவாவுக்கு கொடுத்துருக்காரு. கதை கேட்டதுமே ஜீவாவுக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால தானும் நடிக்கிறதா ஒத்துக்கிட்டாராம். அண்ட் பிரபல ஹீரோயின் இந்த படத்துல நடிகையாகவும் ஆக இருக்காங்க. ராட்சசியா மாற போறாங்களாம் ஜோதிகா. 36 வயது நிலை படத்து மூலியமா ரீஎன்ட்ரி ஆன ஜோதிகாவுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் பயங்கர ஹிட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே 36 வயது நிலை படத்தை தொடர்ந்து மகளிர் மட்டும் அது மட்டும் இல்லாம காற்றின் மொழி உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருந்தாங்க ஜோதிகா. இதுக்கு அடுத்தபடியா இன்னும் பட வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில தனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கதையை ரெடியாவே சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அறிமுக இயக்குனரான எஸ் ராஜ் ராட்சசி அப்படின்ற ஒரு கதையை ஜோதிகா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஜோதிகாவுக்கும் கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருந்தால இம்மிடியட்டா கால் ஷீட்டும் கொடுத்துட்டாங்களாம். இப்போ ஜோதிகாவோட நடிப்புல அடுத்தபடியா மிரட்ட வராங்களா ராட்சசி அப்படின்ற கதாபாத்திரத்துல. பிரம்மாண்ட இயக்குனர் படத்துல நடிக்க போறாரா சமுத்திரகனி. தமிழ் இண்டஸ்ட்ரியில பிரம்மாண்ட இயக்குனர்னா சங்கர், தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பிரம்மாண்ட இயக்குனர்னா அது கண்டிப்பா ராஜமௌலி தான். ஏற்கனவே பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 எடுத்து முடிச்சிருக்க ராஜமௌலியோட டைரக்ஷன்ல அடுத்தபடியா என்ன படம் பிரம்மாண்டமா உருவாக போகுதுன்றது ரசிகர்களோட பெரும் எதிர்பார்ப்பு. அதுக்கு ஏத்த மாதிரியே ஏற்கனவே பாத்தீங்கன்னா ராம் சரண் அண்ட் ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு பிரம்மாண்டமான படத்தை டைரக்ட் பண்ணிட்டோம் இருக்காரு. சோ இந்த படத்துக்கு தற்காலிகமா RRR அப்படின்ற தலைப்பையும் வச்சு அதோட விளைவா இப்ப அடுத்தபடியா தன்னோட படத்துல நடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்திருக்காரு சமுத்திரகனிக்கு. சோ சமுத்திரகனியும் ராஜமௌலி படத்துல நடிக்கிறதுக்காக ரொம்பவே சந்தோஷத்திலயும் இருக்காராம். கூடிய சீக்கிரத்திலே என்ன முழு படத்துல பாக்கலாம்னு சொல்றாங்க அனுஷ்கா. பாகுபலி படங்களை தொடர்ந்து அடுத்தபடியா அனுஷ்காவோட நடிப்புல எந்த படமும் வெளியாகாம இருக்கு. இதுக்கான காரணம் அவங்களோட உடல் எடை ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இவங்களுக்கும் அது மட்டும் இல்லாம பாகுபலி படத்துல நடிச்சிருந்த பிரபாஸ்க்கும் காதல் இருக்கிறதாகவும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதாகவும் தகவல்கள்லாம் வெளியாகி இருந்துச்சு. இந்த தகவல்கள் எல்லாமே மொத்தம் பொய் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குடும்பத்தாரும் ரெண்டு பேருக்கும் இண்டிவிஜுவலா மாப்பிளையும் பொண்ணும் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே நேரத்துல ஆயுர்வேத முறையில தன்னோட உடல் எடையை குறைக்கிறதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தாங்க அனுஷ்கா. இப்போ மறுபடியும் உடல் எடையை குறைச்சு திரும்ப வந்திருக்காங்களாம். இதை தொடர்ந்து அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிரபாஸ் அண்ட் பூஜா ஹெக்டே நடிக்க இருக்க ஒரு படத்துல பிளாஷ்பேக் கதையில பிரபாஸ்க்கு ஜோடியா மறுபடியும் ஜோடி சேர இருக்காங்க அனுஷ்கா. இந்த படத்துல மட்டும் இல்லாம இன்னொரு படத்துல முழு ஹீரோயினாவும் நடிக்க இருக்காங்க. பிரபல தெலுங்கு இயக்குனரான கோனா வெங்கட் டைரக்ட் பண்றாரு. அண்ட் ஹீரோயினா அனுஷ்கா நடிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்களாம். சோ கூடிய சீக்கிரம் அனுஷ்காவை நம்ம திரையில பாக்குறதுக்காக தாராளமாவே வெயிட் பண்ணலாம். தெலுங்குல நடிக்க போறாரா விஷ்ணு விஷால். மஹி ராகோ அப்படின்ற டைரக்டர் ஏற்கனவே மம்முட்டியை வச்சு பிரம்மாண்டமான முறையில யாத்ரா அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆந்திராவோட முன்னாள் முதல்வரா இருந்தவர் YS ராஜசேகர் ரெட்டி. இவரோட வாழ்க்கை வரலாறு படம் தான் யாத்ரா அப்படின்ற தலைப்புல உருவாகிட்டு வருது. அவர் பண்ணின ஒரு பாத யாத்திரை பாத்தீங்கன்னா தெலுங்கானா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய திருப்பத்தியை கொண்டு வந்திருந்துச்சு. ஸோ அந்த திருப்பத்தை மையமா வச்சுதான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. ஸோ இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இளம் ஹீரோக்களை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண இருக்காரு. அது வேற யாருமே இல்ல ராட்சசன் படத்துல பிரபலமான விஷ்ணு விஷால் அண்ட் நானி. சோ இந்த படத்தை மஹிராகவ் டைரக்ட் பண்ண கூடிய சீக்கிரத்துல இந்த படத்துக்கான தலைப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமான இன்ஃபர்மேஷன்லாம் அனௌன்ஸ் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க.
நியூ இயர்க்கான ஆல்பம் பாடலை வெளியிட போறாரா அனிருத். ஏற்கனவே அனிருத்தோட மியூசிக் டைரக்ஷனுக்கு இளம் ரசிகர்கள் குழந்தைகள்ல இருந்து ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முதல் முறையா இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பேட்ட படத்துக்காக மியூசிக் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. பாடல்கள் எல்லாமே வெளியாகி பயங்கர ஹிட்னு சொல்லணும். படமும் பொங்கலுக்கு வெளியாக இருக்கு. இதை தொடர்ந்து இந்தியன் 2 படத்துல கமலஹாசனுக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்றதுக்காக கமிட் ஆகியிருக்காரு அப்படின்ற தகவல்களும் வெளியாச்சு. ஸோ இந்த படம் இப்பொழுதைக்கு எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் தன்னோட அடுத்த மியூசிக் பாடலை வெளியிட இருக்காரு அனிருத். இப்போ கூடிய சீக்கிரத்திலேயே நியூ இயரும் ஆரம்பிக்க இருக்கிறது அண்ட் 2019 வருஷமும் ஸ்டார்ட் ஆக இருக்கு. இந்த வருஷத்துக்காக கண்டிப்பா ஆல்பம் சாங்கை வெளியிடுறது வழக்கம் தான். இதனால புதுசா ஒரு ஆல்பம் சாங்கை கிரியேட் பண்ணி அனிருத் வெளியிட போறாரா. ஸோ நியூ இயர் அணிக்கு அனிருத்தோட மியூசிக் டைரக்ஷன்ல வெளியாக இருக்க அந்த பாடலுக்கு ரசிகர்கள் இப்போ ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு வெளியாகுது உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச பாடல். சீன ராமசாமி டைரக்ஷன்ல உதயநிதி ஸ்டாலின் தமன்னா நடிச்சிருக்க படம் கண்ணே கலைமானு. இந்த படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கு. இதுக்கிடையில இந்த படத்துல இருந்து ஒரு பாடலை இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாடல் பாத்தீங்கன்னா வைரமுத்துவோட வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் டைரக்ஷன்லயும் அமைஞ்சிருக்கு. எந்த கண்களை காணோம் அப்படின்ற அற்புதமான வரிகள்ல இந்த பாடல் இடம் பிடிச்சிருக்கான் இந்த படத்துல. நிச்சயமா இந்த பாடல் எல்லா ரசிகர்களும் பிடிச்ச மாதிரியா தான் இருக்கும்னு சொல்ற படக்குழுவினர். இந்த வாரம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. மறுபடியும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். சொல்றதா ட்ரெண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு இல்லவே இல்லை.